வக்கீலா? ஆமா மேடம், நான் வக்கீல் சர்மா. என் கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு முன்ஜாமீன் வாங்க அவசரமா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க கிளைண்ட் பேர் என்ன? ஸ்ரீஜா மேடம். ஓ, நான் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு நினைச்சு ஸ்ரீஜா முன்ஜாமீன் வாங்க பிளான் பண்ணிருக்காளா? அதான் ஸ்ரீஜா நேத்து நைட் என்கிட்ட அவ்வளவு திமிரா பேசினாளா? ஹே ஸ்ரீஜா, உனக்கு டைம் சரியில்லை போல. அதான் உனக்கு ஜாமீன் வாங்க போற லாயரே என்கிட்ட வழியே வந்து சிக்கி இருக்கான். இனிமே உனக்கு ஜாமீன் கிடைச்ச மாதிரி தான். இந்தங்க, நீங்க கேட்டப்ப வக்கீல் சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் மேடம் பொறுமையா இருக்க சொல்றீங்க? சொல்றேன் வக்கீல் சார். டிரைவர் சொல்லுங்க மேடம். உன் ஆட்டோ மேல இடிச்ச இவர் மேல கேஸ் போட்டா உனக்கு ஓகேவா? அபி, ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. நேத்து ராத்திரி உன் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல ஒரு விஷயம் நடந்துச்சுமா. அத உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஏ, கோர்ட்ல வச்சு உனக்கு காம்பென்சேஷன் வாங்கி தரேன்ப்பா. மேடம், அவர் வக்கீல், அவர் மேல கேஸ் போட்டா அவருக்கு தானே சாதகமா அமையும். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீதி கிடைக்காத மேடம். அப்படி எல்லாம் யார் சொன்னது? சாதாரண மக்களை பாதுகாக்கத்தான் சட்டம் நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படின்னா சரிங்க மேடம். நான் இப்பவே பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து டிராபிக் கான்ஸ்டபிள் வர சொல்றேன். என்ன மேடம் கேஸ் எல்லாம் போறேன்னு சொல்றீங்க? நான் தான் ஆட்டோக்காரருக்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றேன். என்ன சார் நீங்க சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே? இது ரோட் ஆக்சிடென்ட் சார். நீங்க வேற ஒன் வேல வந்து ஆட்டோவை இடிச்சிருக்கீங்க, அப்போ கேஸ் ஃபைல் பண்ணி தானே ஆகணும். மேடம், நான் அவசரமா கோர்ட்டுக்கு போய் என் கிளையண்ட்க்கு முன்ஜாமீன் வாங்கணும். இந்த நேரத்துல இப்படி கேஸ் போறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு லேட் ஆயிடும் மேடம். சார், அது உங்க பிரச்சனை. ஏன் வெளியே என்ன செய்ய விடுங்க. நான் உங்களையும் ஆட்டோ டிரைவரையும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். அப்புறம் போலீஸ் கேஸுக்கு எல்லாம் பயந்து லாயர் ஓடிட போறாரு, அவருக்கு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. வட்டா லாயர் சார். உனக்கு முன்ஜாமீன் வாங்க போன லாயரும் உன் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போக போற. இன்னைக்கு நான் உன் அரெஸ்ட் பண்றது தாண்டி யாராலையும் அதை மாத்தவே முடியாது. பேசுற சரி வந்தோட கேப்ப. சுமதி அம்மா. சொல்லு அபி. சுமதி அம்மா, பாப்பா கிட்ட போயிட்டீங்களா? இதோ போயிட்டே இருக்க அபி, சீக்கிரம் போங்க சுமதி அம்மா. கலை, கலை,
கலை. சொல்லுங்கம்மா. செக்யூரிட்டி கலை எங்க? அவங்க இப்பதாமா கடைக்கு போனாங்க. குழந்தை உள்ளதாமா இருக்கு. சரி, நான் போய் பார்த்தேன். பாப்பா எங்க? யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. மத்தவங்களை காக்க தெரிஞ்ச உனக்கு உன்னையே தற்காத்துக்க தெரியாதா என்ன? அது கூட புரியாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே. உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன ஜபி ஏதோ மாதிரி பேசுற? அது ஒன்னும் இல்ல சுமதி அம்மா, நான் நேர்ல பாக்கும்போது சொல்றேன். நான் வச்சிடறேன். ஆ சரி அபி. சஞ்சீவ் கிட்ட மங்கா பாப்பாவை பத்தி எதையும் சொல்ல வேண்டாம். அத்தா ஆதார் கார்டு அனுப்பிட்டாங்க. இத வச்சு சஞ்சீவ சமாளிச்சுக்கலாம். முதல்ல ஆதார் கார்டு வர்மா மேனேஜருக்கு அனுப்பணும். டாட், அபி கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ண கிளம்பும் போது நம்ம வீட்டு பூஜை அறை தீ புடிச்சு எரிஞ்சா அத அபசகுணமா ஃபீல் பண்ணி அபி கூட போட இருந்த அக்ரிமெண்ட கண்டிப்பா கேன்சல் பண்ணிடுவீங்க. அதுக்குதான் இப்படி பண்ற. நான் உங்களை ஏமாத்துறதுக்கு சாரி டாட், எனக்கு வேற வழி தெரியல. அபி, நீ எங்க அப்பா கிட்ட கடனை வாங்கிட்டு என்னமோ நீ எங்க அப்பாவுக்கு கடனை கொடுத்த மாதிரி திமிரா பேசி அக்ரிமெண்ட் போட சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கியா? உன் சந்தோஷம் எல்லாம் இன்னியோட உன்னை விட்டு போக போகுதுடி. என் அப்பா உன் கூட போட இருக்க டீல கேன்சல் பண்ணிருவாரு. உன் புருஷன் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போவான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை முழுக்க உன் கூட சோகம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதுதான் என் அப்பாவை நீ எதிர்த்து பேசினதுக்கு நான் உனக்கு கொடுக்கற தண்டனை. என்ன, ஸ்ரீஜா புடவையெல்லாம் மாத்தி கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரி கிளம்பியிருக்கா? ஜூஸ் கொண்டு வந்துட்டியாமா? தா. என்ன ஸ்ரீஜா, பிடிக்காத ஜூஸை இப்படி ரசிச்சு குடிக்கிறா? இந்தாமா. இது எதுக்குடி? செக் புக் மா. இந்த செக் புக்ல இருக்கிற எல்லா லீஃப்லயும் நான் சைன் பண்ணிருக்கேன். இத நீ வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. என்னடி ஸ்ரீஜா, என்ன விட்டு போக போற மாதிரியே பேசுற? ஆமாமா, நான் உன்னை விட்டு போக தான் போறேன். என்ன ஸ்ரீஜா இப்படி சொல்ற? வக்கீலால எனக்கு முன்ஜாமீன் வாங்கி தர முடியல. நான் ஜெயிலுக்கு போக போறேன். இந்த ஸ்ரீஜா அவ வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஜெயில பாக்க போறா. ஸ்ரீஜா அப்படியெல்லாம் சொல்லாதே. நீ ஜெயிலுக்கு போக மாட்டே. அந்த ஜான்சி வந்து அரெஸ்ட் பண்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் வா. அம்மா கோழதாமா, ஓடி ஒளிவாங்க.
தைரியமானவ, எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிப்பா, பயந்து ஒளிய மாட்டா. நான் ஓடி ஒளியற பொண்ணு கிடையாது. ஸ்ரீஜா, ஜெயிலுக்கு போறது தெரிஞ்சும் எப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி தைரியமா திமரா இருக்க? அதுதாமா, ஸ்ரீஜா செத்தா கூட கெத்தாதான் சாவா, யாருக்குமே அடிப்பணிஞ்சு போக மாட்டா. ஜான்சி வந்து என்ன அரெஸ்ட் பண்ணும் போது நீ பக்கத்துல இருக்க வேண்டாம். நீ இப்பவே எங்கேயாவது போயிரு. ஏன் சொல்றனா, நீ என் கூட இருந்தா அந்த ஜான்சி உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி என் கூட ஜெயிலுக்கு கொண்டு வந்துருவா. அம்மா, உங்களுக்கு கோபம் வந்தாலும் அதுதான் மேடம் நடக்கும். அபி, என்னைய வடிக்க கை வாங்கின உன் புருஷன் ஜெயிலுக்கு போக போறத நினைச்சு வேதி நில துடி துடிச்சு சாவுடி. என்ன சொன்னாங்க அபி? ஒன்னும் இல்ல சஞ்சீவ், எப்ப வருவீங்கன்னு கேட்டாரு அத்தா. அப்படியா? சரி. என்ன வர்மா மேனேஜர் இன்னைக்கு அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காதுங்கிற மாதிரியே பேசுறாரு. ஒருவேளை அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காட்டி ஏ சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு வேற சொல்றாரு. நீ உயிரே போனாலும் சரி சஞ்சீவ், நீ ஜெயிலுக்கு போக நான் விடவே மாட்டேன். சஞ்சீவ், நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோமா? கோயிலுக்கா? சரி ஓகே, கோயிலுக்கு போயிட்டே போலாம். அண்ணா, போற வழியில அம்மன் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு போயிடலாம். ஆ சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்றதுக்கு கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம் மேடம். ஓகே. என்ன சார், ஸ்ரீஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா? இருக்கும். ஸ்ரீஜா கிட்ட கை நீட்டி காசு வாங்கிருக்கீங்கல்ல, அந்த விசுவாசத்தினால உங்க மனசு கொஞ்சம் கஷ்டம்தான் படும், எனக்கு தெரியும். என்ன பேச்சே காணோம், இன்னைக்கு என்ன மௌன விரதமா? உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா சார், உங்க முதலாளி ஸ்ரீஜா மேடம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு லாயரை வச்சு முன்ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. உங்க ஸ்ரீஜா மேடத்தோட கெட்ட நேரம், அவங்களுக்கு ஜாமீன் எடுக்க போன லாயர் நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது என்கிட்ட சிக்கிட்டான். பருந்து கோழி கொஞ்சம் தூக்குற மாதிரி நான் அவனை பட்டுன்னு தூக்கி லாக் பண்ணிட்டேன். ஆனா இந்த மேட்டர் இப்ப வரைக்கும் ஸ்ரீஜாக்கு தெரியாது. இப்ப அந்த ஸ்ரீஜா தனக்கு முன்ஜாமீன் கிடைச்சிரும், என்னால அவளை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ முன்னாடி வெளங்கோட நிக்க போறேன். அது ஸ்ரீஜா பார்த்த அதிர்ச்சி ஆகி சிங்கத்தை பார்த்த ஆடாட்டம் என் முன்னாடி நிக்க போறா. அந்த ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தி கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில கொண்டு போய் தள்ள போறேன். ரவீனா மேடம் அவங்க வீட்டு பூஜை அறைக்கு தீ வைக்க சொல்லிட்டாங்க. நான் தீ வச்சே அதனால எனக்கு ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த தீபிகாவை பூஜை ரூமுக்கு போய் தீப்பிடி கேட்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த பூஜை ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன, ஒரு போலீஸ்காரிய கொல்ல பார்த்தா என்ன நடக்கும்னு அந்த ஸ்ரீஜாக்கு தெரியணும்ல? ஜான்சி, உனக்கு இன்னும் அந்த ஸ்ரீஜாவை பத்தி தெரியல, அதான் இவ்வளவு தென்னாவட்ட பேசிட்டு இருக்க. நான் என் அனுபவத்துல எத்தனையோ மோசமான ஆட்களை பார்த்திருக்கேன், ஆனா நான் பார்த்த மோசமான ஆளுங்களை விட ரொம்ப மோசமானவன் அந்த ஸ்ரீஜா.
சைத்தானோட முழு உருவம் தான் ஸ்ரீஜா. அப்படியேப்பட்ட ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண போறியா நீ? நீ ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணும்போது தான் உனக்கே தெரியும் யார் ஆடு யார் சிங்கம்னு. என்ன கான்ஸ்டபிள் சார்? வர்மா திரும்ப கால் பண்ணி அக்ரிமெண்ட் போட கூப்பிடணும். அக்ரிமெண்ட் நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் சாமி கருணை காட்டணும். வர்மா திரும்ப கால் பண்ணி அக்ரிமெண்ட் போட கூப்பிடணும். அக்ரிமெண்ட் நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். Hey my sweet baby, இந்த dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே கிளம்பலாமா? ஆ போலாம் டாட். ஐயா ஐயா, பூஜை ரூம்ல தீ பிடிச்சிருச்சுங்க ஐயா. என்னது, பூஜை ரூம்ல தீ பிடிச்சிருச்சா? ஆமாங்க ஐயா. என்னாச்சு சார்? ஏதோ எரியற சுமல் வந்தது. வந்து பார்த்தேன், பட்டு சல்வை எரிஞ்சிருந்தது. தண்ணி ஊத்தி அணைச்சிட்டேன் சார். சார் என்ன சார் இது? நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ற நேரமா பார்த்து அபசகுணமா இப்படி பூஜை ரூம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு சார். சாமி, என்ன பூவெல்லாம் கட்டுறீங்க? கோயில் ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, ஆவணி மாசம் ரொம்ப விசேஷமான மாசம், அதனாலதான். ஆவணி மாசம் அப்படி என்ன விசேஷம்? ஆவணி மாசத்தை சிம்ம மாசம்னு சொல்லுவாங்க. அத அகத்திய மாமுனி, சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்ல, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இந்த மாசம் ரொம்ப விசேஷமான மாசம். அந்த சிவபெருமான் உலகத்தை காப்பாத்த நஞ்ச சாப்பிட்டது இந்த மாசம்தான். ஆனா அந்த சிவனையே காப்பாத்த அந்த நஞ்ச அவர் உடம்புல இறங்காதபடி அந்த அபிராமி அவரோட தொண்டைய பற்றி அவரை நீலகண்டன் ஆக்குனதும் இந்த மாசம்தான். அதனாலதான் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். சிவனை காப்பாத்தின அபிராமி மாதிரிதான் என் அபியும் நான் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு என்னை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அம்மா கூப்பிடுறாங்க.
ஜான்சி, எங்கம்மா இருக்க? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த செய்ய போயிட்டு இருக்கம்மா. என்ன விஷயம் ஜான்சி? அந்த அபிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தால ஸ்ரீஜான் ஒருத்தி. ஆமா, அவ அபிக்காக நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நேத்து அவ என்ன பண்ணனா தெரியுமா? என்னமா பண்ணா? என்ன சொல்ற ஜான்சி, அவ அவ்வளவு மோசமானவளா? ஆமாமா, அதனாலதான் அவளை இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட போயிட்டு இருக்க. பாவம் அபி, அந்த ஸ்ரீஜாவால எவ்வளவு சிரமத்தை அபி அனுபவிச்சிருப்பா. இத பாரு ஜான்சி, நீ அந்த ஸ்ரீஜாவ சும்மா விட்டுறாத, அவளை தூக்கி ஜெயில போடு. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? நான் பாத்துக்கறேன். சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. அங்க பாரு, என்னம்மா அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற நேரத்துல கூட இந்த ஸ்ரீஜா புதுசா புடவை கட்டி மேக்கப் எல்லாம் போட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கிளம்பிட்டா? அதாண்டா எனக்கு ஒன்னும் புரியல. என்னத்த, நீங்களும் சந்தோஷம் சந்தோஷப்படுற மாதிரி இப்ப ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அத பாக்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏ ஸ்ரீஜா, நீ உன்னோட அகங்காரத்தால தப்பா யோசிச்சு தப்பு மேல தப்பா பண்ணி இன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்ட. இனிமேல அது திருந்துற வழிய பாரு. பிடிபட்டாலும் சிங்கம் சிங்கம் தான். அத்த, நீ சிங்கம்மா? சிங்கம் கூண்டுக்குள்ள போனா கூட அதோட கர்ஜனையும் கம்பீரமும் என்னைக்கும் குறையவே குறையாது, மாறவும் மாறாது. நானும் அப்படிதான். ஏம்பா, எல்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்குங்க ஐயா. வர்மா சார், நீங்கயே நிக்கிறீங்க, உட்காருங்க. வர்மா சார், நீங்கயே தரையில உட்கார போறீங்க, சோஃபால உட்காருங்க. நீங்க கீழே உட்காந்துருக்கும் போது நான் எப்படி சாஸ்திரி மேல உட்கார முடியும்? நானும் இப்படியே கீழே உட்காந்துக்கிறேன். ரவினா, நீ உட்காருமா? வர்மா சார், இந்த ஜோசியருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாருன்னா அப்ப இந்த ஜோசியர் ரொம்ப பெரிய ஆள் தான் போல. டாட், யாரு இவரு? நான் இவரை பார்த்ததே இல்ல, ஆனா என் பேரை கரெக்டா சொல்றாரு. சாஸ்திரிக்கு நம்மள பத்தி எல்லாம் நல்லா தெரியுமா? எப்பவுமே சாஸ்திரிய நான் தனியா தான் போய் பாப்பேன், அதனாலதான் அவரை உனக்கு தெரியல. சாஸ்திரி ரொம்ப பிரபலமான பிரசன்ன ஜோதிடர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவரு சோழி போட்டு பார்த்து எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத ரொம்ப சரியா கணிச்சு சொல்லிடுவாரு. இது வரைக்கும் நான் இவரை கேட்காம எதுவுமே செஞ்சதில்ல. சாஸ்திரி அபி கூட அக்ரிமெண்ட சைன் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டேன். சொல்லுங்க ஐயரே. இன்னைக்கு அம்மனுக்கு விசேஷமான அபிஷேக பூஜை நடக்க போகுது. பூஜை நடக்கும் போது பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மனை நினைச்சு வேண்டி பாடுவாங்க. அம்மன் அந்த பாட்டை கேட்டு மனசு குளிர்ந்து போய் பாடினவங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்கறது இந்த கோயிலோட ஐதீகம்.
பூஜை நடக்கும் போது நீ பாடுறியாமா? அம்மா தாயே, நீயே வந்து என்ன பாட கூப்பிடுறதா நினைச்சு நான் பாடுறேன் தாயே. என் வேண்டுதல நிறைவேற்று. சரிங்க ஐயரே, நான் பாடுறேன். நல்லதுமா. மூணு நாள் யாகம் முடிஞ்சிடுச்சு. ஒன்பது நாள் யாகத்துல மிச்சம் ஆறு நாள் யாகம் இருக்கு. அதையும் சரியா செஞ்சு முடிச்சிட்டா அந்த அபி குழந்தையோட சக்தியை நிர்மூலமாக்கி இந்த யாகத்துல இறக்கி உனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவேன். அதுக்கு இந்த ஆறு நாள் யாகத்திலையும் நீ எனக்கு துணை இருக்கணும். குருவே. என்ன? இல்ல, சாப்பாடு இல்லாம உங்களை வருத்திக்கிட்டு நடத்துற இந்த யாகம் உங்களுக்கு தேவைதானா? இல்ல குருவே, அறத்துக்கு ஒரு அவதாரம் அழிவுக்கு ஒரு அவதாரம்னு எடுத்த காளியும் நீலியும் ஒண்ணுதான்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீலிய நீங்க மந்திரத்திலையும் செய்யற யாகத்திலையும் கட்டுப்படுத்தி தான் நீங்க நினைச்சத அடையறீங்க. ஆனா அது ஒரு கட்ட தவறி பிள்ளையானா அவளே இறங்கி உங்களை அழிச்சிருவா. ஏன்னா அவ ஒரு பக்கம் நீலியா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டாலும் இன்னொரு பக்கம் காளியா பாசத்துக்கு கட்டுப்படுறா. வர வர எனக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டீங்களா?
என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின. அந்த அபி குழந்தைய அழிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு? குருவே, இப்பவும் உங்களுக்காக எங்க உயிரை கூட மாச்சிக்க தயாரா இருக்கும். ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் சொல்றோம் குருவே. உங்க அக்கறைய ஓரமா வச்சுட்டு என் யாகத்துல எந்த தொல்லையும் கொடுக்காம இருங்க. அது போதும் எனக்கு. என்ன பூசாரி, காலையிலே ஊர்க்காரங்களோட வந்திருக்கீங்க ஐயா பாக்குறதுக்கா? ஆமாங்கய்யா. ஐயா எங்க இருக்காரு? ஐயா பூஜையில இருக்காரு, இதோ வந்துருவாரு. சரிங்கய்யா. ஆமா ஐயாவை எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க பூசாரி? நம்ம அம்மன் எஜமானன் பரமேஸ்வரனுக்கு கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி கொடுத்தவ, அதுக்கான தேதியை இன்னும் சொல்லாமலே இருக்கா. அதான் ஒரு பிரசன்ன ஜோதிடரை வர வச்சு உடனே தேதி குறிச்சிடலாம்னு ஐயா கிட்ட கேட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா, நல்ல விஷயம். அந்த பரமேஸ்வரனுடைய கும்பாபிஷேகத்துக்கான தேதிய ஐயாவும் ஒவ்வொருனுடையும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீங்க இப்ப பிரசன்ன ஜோதிடரையும் கூடவே கூட்டிட்டு வந்திருந்தா இப்பவே கும்பாபிஷேகத்துக்கு தேதியை குறிச்சிருக்கலாம். ஐயா வந்தாலும் அதைத்தான் சொல்லுவாரு. ஐயா நாங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஐயா, பிரசன்ன ஜோதிடர் வந்துட்டு இருக்காரு. ஓ சந்தோஷம். அந்த பிரசன்ன ஜோதிடர் எப்போ வருவாரு? ஐயா வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா நாங்க பேசினது உங்க காதுல விழுந்துருச்சா? நான் கும்புற ஈசனை பத்தி எது பேசினாலும் அது என் காதுல விழும். ஏன்னா அந்த ஈசனுக்கு சேவை செய்யத்தான் நான் பிறவியே எடுத்திருக்கேன். நாம கும்புற அந்த ஈசனுக்கு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி பார்த்துட்டா நான் என் பிறவி பலன் அடைஞ்சிருவேன். ஆனா என்னமோ தெரியல, அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இனி தள்ளி போகாதியா ஐயா. அந்த ஈசன் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு காரியம் வச்சிருப்பான். அற்ப பதருங்க, நமக்கு புரியாது. எனக்கு என்னவோ இத்தனை வருஷம் இந்த தடங்கள் எல்லாம் இந்த வருஷம் நீங்க போகுதுன்னு எனக்கு தோணுது ஐயா. இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஈசனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் ஐயா. நீங்க கவலையே படாதீங்க. உங்க வாக்கு படிக்கணும். ஆமா பிரசன்ன ஜோதிடர் எப்ப வர்றாரு? சென்னையில இருந்து கார்ல வந்துகிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஏப்பா எல்லாருக்கும் காஃபி கொடுத்து. நன்றி. சரிங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப நல்லது. பரவாயில்ல உட்காரு. அர்த்தநாயகா, அர்த்தம் தெரியாத பதரா இருக்கிற மனுஷனுக்கு அர்த்தமே ரூபமா இருக்கிற நீ இதுவரைக்கும் மறைச்சி வச்சிருந்த ரகசியம் 20 வருஷ கணக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தீர்ப்பா அந்த அனுசுயா தேவி பொறப்ப வச்சுதான் நீ அரங்கேத்த போற. விதி என்னும் பாம்பு வினையொன்றை விதைக்க எது வந்த போதும் எதிர்கொண்டு அழிக்கும் அனுசுயா தேவி. நீ மறைஞ்சிருந்து ஆடி அந்த ஈசனோட கொண்டாட்டத்துக்கு தேதி குறிச்சு தரியா? குடு குடு குடு. பரமேஸ்வரா, உன் கொண்டாட்டத்தை நடத்த கொழு இருக்கிற கூட்டத்துக்கு நல்ல விட தெரிய போகுது. பொன்னார் மே நீ என்னே
புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே. இந்த பிரபஞ்சமே இல்லை, நடத்து நடத்து உன் ஆட்டத்தை நடத்து. நமச்சிவாய 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 சிவசிவாய நமச்சிவாய சிவசிவாய நமச்சிவாய. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். அவளுக்கும் உனக்குமான உறவு, ஓ மனைவிக்கும் அவளுக்குமான சொந்தம் எல்லாம் தெரிய போகுது. சாமி, நானே குழப்பத்தில் இருக்கேன். நீங்க என்ன மேலும் குழப்பற மாதிரியே எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஓ மனைவி அபிராமி யாருன்னு தெரியுமா? அது தெரிஞ்சாலே உனக்கு சகலமும் தெரியும். குறிஞ்சி மலரெடுத்து உழவி கூடு களைய கொல்லி தலை தூக்கியவனாச்சே நீ. பொறுமை காத்தா உனக்கு சகலமும் புரியும். ஒரு இரத்த சகாப்தத்தோட வேறே நீதாங்கிறது உனக்கு புரியும். அந்த இரத்த சகாப்தத்தோட எல்லாத்துக்கும் சூட்சமமான சூழ்ச்சிக்காரி சூனியத்தை தொண கொண்டு